நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. மத்திய மாசு கட்டுப்பாட்டுத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவென் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை அப்படினா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீடெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் அப்ளை பண்ண டேட் எப்போ, இதில் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை அப்படினா போஸ்ட் நேம் பார்க்குறோம். போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஏ, கன்சல்டன்ட் பி, கன்சல்டன்ட்டு சி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 74 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸு, இல்லைனா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வித் குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கல்வி தகுதி போதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஏபிசி மூன்றுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன்னா சேலரி டீட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஏக்கு வந்து 60,000 ரூபாயும், கன்சல்டன்ட் பிக்கு வந்து 80,000 ரூபாயும், கன்சல்டன்ட் சிக்கு வந்து 100,000 ஸ்டார்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து ஃபோன் மூலம் இல்லைனா இமெயில் மூலம் இன்டர்வியூக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த வேலை வாய்ப்பு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/9/2023 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2023 அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்.